வெல்கம் டு தமிழ் பெண் குரல். நான் சாந்தி பேசுகிறேங்க. ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நான் வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான், நல்ல நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தான் கொடுத்துட்ருக்கேன். இப்போ வந்து நம்ம உள்ளனில் சில வெரைட்டிஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கோம். அந்த வழியில் இப்போ நம்ம வந்து குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு வின்டர் கேப் போட போகிறோம் உள்ளன் வச்சு. அது எப்படி போடுறோங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த த்ரெட்டு எப்படி என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அது ஊசி அதையெல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணணுங்கிறதையெல்லாம் பார்க்கணும். அது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோஸை தொடர்ந்து பார்க்கணுன்னா நீங்கள் ஆல்ங்கிற ஆப்ஷனை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணினீங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த நூல் வந்து மல்டி கலரில் தான் நம்ம இப்போ அந்த கேப் போட போகிறோம். மல்டி கலரில் போடுறதுக்கு வந்து நான் நூல் இப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதில் ஸ்டார்ட் பண்ணி, அதாவது இந்த மெரூன் கலரில் ஸ்டார்ட் பண்ணி ஒயிட் கலரில் முடிக்கிறதுக்கு இதுலேயுமே ஒரு ரெண்டு மூணு பிராண்டு நூல் இருக்குது. இப்போ இது வந்து யார்ட்லி பிராண்டு, யார்ட்லி கம்பெனி, இது ஜாப்பனீஸ் இதுலேருந்து வருது. 25 கிராம் நூல் இது வந்து. இந்த மாதிரி நூல் எந்த நூல் உள்ளனில் வாங்கினாலும் நீங்கள் இந்த மாதிரி ஒன்று வாங்காதீங்க. ஒன்று வாங்கினீங்கன்னா நம்ம ஒரு வேலை செய்யும்போது அந்த நூல் பத்தாமல் போகலாம். அதனால் குறைஞ்சபட்சம் 3 பண்டலாவது வாங்கணும். 4 பண்டல் 3 பண்டலாவது வாங்கணும். இதில் வந்து 25 கிராம் தான் இருக்குது இந்த நூல். ஸோ நமக்கு ஒரு 100 கிராம் நூலாவது இருந்தால் தானே நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக 4 பண்டல் வாங்கிக்கோங்க. இந்த இதுலேயே நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். டு நாட் யூஸ் ஹாட் வாட்டர் அண்டு ஹாட் அயன். இதை வந்து நம்ம சுடுதண்ணியில் துவைக்கவும் கூடாது, ரொம்ப சூடாக வச்சு அயன் பண்ணவும் கூடாது. இதில் நம்ம பண்ணுறது, இதில் வந்து நம்ம வெறும் கேப்போ பொம்மைகளோ மட்டும் பண்ண போகிறதில்ல, ஸ்வெட்டர் பின்னலாம். ஸ்வெட்டரோ பெண் குழந்தைகளுக்கு கவுனு அந்த மாதிரி சட்டை அந்த மாதிரிலாம் பண்ணலாம். ஓவர் கோட்டு இதெல்லாம் அது எல்லாமே நம்ம குரோஷா வச்சே பண்ணலாம். ஸ்வெட்டர் கூட குரோஷா வச்சு பின்னலாம். நிறைய டிசைன்ஸ் இருக்குது ஸ்வெட்டரில் குரோஷா வச்சு பின்னுறதுக்கு. அது மாதிரி பண்ணும்போது இது வந்து யார்ட்லி, இது வந்து ஓஸ்வால் கம்பெனி. இதுவும் அதே தான், 25 கிராம் தான் இந்த பேக்கெட்டு. இதுவுமே நம்ம சுடுதண்ணியில் துவைக்கக்கூடாது. இது யார்ட்லி, இதுவும் ஓஸ்வால் தான். ஆனால் பாருங்கள் இது சின்னதாக இருக்குது, 20 கிராம் இருக்குது. நீங்கள் அதை கவனிக்கணும் என்ன வெயிட் இருக்குதுன்னு. இப்போ 20 கிராம் இருந்ததுன்னா இந்த பண்டில் வந்து நீங்கள் 5 வாங்கணும். 5 வாங்கினீங்கன்னா தான் 100 கிராம் வரும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் மல்டி கலரில் போட போகிறேன்னு சொன்னேன் இல்லையா. மெரூன் கலரில் ஸ்டார்ட் பண்ணுறோம், ஒயிட் கலரில் முடிக்கிறோம். இப்போ நடுவில் இருக்கிற நூலுங்க வந்து எந்த அளவுக்கு நமக்கு நூல் நமக்கு வருதோ அந்த மாதிரி லேயர்ஸ் லைன்ஸ் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரௌனில் தான் ஆரம்பிக்க போகிறோம். இதை எதுக்காக நான் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். சுடுதண்ணியில் துவைக்கக்கூடாது, அயன் பண்ணக்கூடாதுங்கிறதெல்லாம். ஆனால் வாஷ் பண்ணலாம், பச்சை தண்ணியில் நம்ம ஆர்டினரி வாட்டரில் வாஷ் பண்ணலாம். அளவும் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் வாங்குறதும் கரெக்டாக தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன். அப்புறம் நம்ம மாயில் போடும்போது யூஸ் பண்ணின அதே 3 மில்லி நீடில் தான் எடுத்திருக்கோம். அப்புறம் நூல் த்ரெட்டு கட் பண்ணுறதுக்கு நூல், த்ரெட்டு கட் பண்ணுறதுக்கு கட்டர். இப்போ நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணுறோம். எப்போவுமே இந்த பண்டில் வந்து நமக்கு இடதுகை பக்கமாக வச்சுக்கணும். அப்போ தான் நூல் நம்ம எடுத்து விடுறதுக்கு சரியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் நூலை விட்டுடலாம். விட்டுட்டு இந்த விரலில் ஒரு 2-3 சுற்று சுற்றிக்கலாம். இப்படி சுற்றிட்டு இதை வெளியே எடுத்து இந்த நூலை உள்ளே போட்டு எடுத்துக்கலாம். வெளியே எடுக்கும்போது அது ஒரு மாதிரி சுற்றிக்கும். இன்னொரு தடவை அதே மாதிரி சுற்றினோம்னா கொஞ்சம் ரஃப்பாக, அதாவது கொஞ்சம் டைட் ஆகிடும், இப்படி ஆகிடும். இப்போ வந்து நம்ம என்ன செய்யணும், இந்த நூல் பண்டிலோடு இருக்கிற நூலையும் இந்த பிட்டு நூலையும் வச்சு ஒரு நாட் போட்டுக்கணும். ஒரு நாட் போதும், 2 நாட்லாம் தேவையில்லை. 1 போட்டுட்டோம்னா இப்போ வந்து, ஆனால் கொஞ்சம் டைட்டாக போடலாம், நம்ம ஒரு சுற்று சுற்றி தானே போட்டிருக்கோம், கொஞ்சம் டைட்டாகவே போட்டுக்கலாம். இப்போ இந்த நூல் வந்து ரவுண்டாக இருக்குது. நம்ம வந்து சங்கிலி போட்டு நம்ம பண்ணிகிட்ருந்தோம் இல்லையா, சங்கிலி போட்டு முதல்ல ஒரு நாட் போடுவோம் இல்லையா. நமக்கு வந்து இப்போ சங்கிலி தேவையில்லை.
இந்த ரவுண்டு தான் நமக்கு சங்கிலி. அந்த மாதிரி இப்படி ஊசி மேலே நூலை சுற்றி நம்ம இந்த ரவுண்டுக்குள்ளே இந்த சுற்றினோம் இல்லையா, இந்த ரவுண்டுக்கு உள்ளே விட்டு இதை எடுத்துக்கணும் நூலை. நம்ம நாட் வந்து அதே தான், சங்கிலியில் போடுறதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த வளையத்துக்குள்ளே போடுறோம். இப்படி ஒரு நாட் போட்டுட்டு பாருங்கள், இதை இப்படி சுற்றி அந்த வளையத்துக்குள்ளே இப்படி போட்டு எடுத்துக்கணும். நம்ம விரலில் வச்சு சுற்றினோம் இல்லையா அந்த வளையம், அதே மாதிரி தான் நம்ம அந்த ரவுண்டு ஃபுல்லாக அந்த வளையம் பூராவுமே நெருக்கமாக ஓரளவுக்கு நெருக்கமாக போட்டுக்கணும். அப்போ நமக்கு வந்து ஒரு காயின் மாதிரி ரவுண்டாக ஒரு சின்னதாக ஒரு பூ மாதிரி வந்துடும். அது இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த உள்ளன் நூல் வந்து பூ கட்டுறதுக்கும் வருது. அது வந்து நமக்கு 2 ரூபா 2 ரூபா அந்த மாதிரி சின்ன சின்ன பண்டிலில் வருது. அதில் வந்து நம்ம இந்த ஸ்வெட்டரு இந்த மஃப்ளரு குல்லா இதெல்லாம் போடக்கூடாது. நம்ம வேணும்னா ஹேர் பேண்ட் போட்டுக்கலாம், இல்லை இந்த வால் ஹேங்கிங் அந்த மாதிரி ரஃப் ஹேண்டில் பண்ணுற இதுக்கெல்லாம் போட்டுக்கலாம். ஏன்னா அது வந்து உள்ளன் நூல் கிடையாது, அது வந்து சணல் நூல் மாதிரி வச்சு அவங்க சாயம் நினச்சி உள்ளன் அந்த பாலி காட்டன் நூல் அந்த மாதிரி சில்க்கு சம்மந்தப்பட்ட நூல் வச்சு சேர்த்துறாங்க. இந்த ரவுண்டு பூராவுமே போட்டுட்டு வரணும், இன்னும் கொஞ்சம் போடணும். நம்ம ஸ்டார்ட் பண்ண இடம் வரையும் வரிசையாக ஓரளவுக்கு நெருக்கமாக ரொம்ப வளையாமல் போட்டுக்கணும். ரொம்பவும் வளையக்கூடாது, நெளியவும் கூடாது. இப்படி வரும்போது இந்த இது வந்து நெளியவும் கூடாது, வளைஞ்சிக்கிட்டும் போகக்கூடாது. ஒரு தொட்டி மாதிரி கப்பு மாதிரி அந்த மாதிரிலாம் வளைஞ்சிக்கிட்டு போகாமல் ரவுண்டாக இருக்கணும், காயின் மாதிரி. நம்ம ஸ்டார்ட் பண்ண இடம் வரையும் போடணும். இந்த நூலை வந்து நம்ம கட் பண்ணணுன்னா பண்ணிடலாம், ஆனால் நமக்கு நம்ம இந்த ஆரம்பிக்கும்போது கொஞ்சம் விட்டோம் இல்லையா முடி போடுறதுக்கு, அந்த நூலை வந்து கட் பண்ணிடலாம். அப்போ நமக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ஸ்டார்ட் பண்ண இடம் வரையும் வந்துட்டோம். இப்போது இங்கே இவ்வளோ தூரம் வருது இல்லைங்களா, இந்த கேப் வந்து இப்போ இந்த நூலை வந்து இதோட சேர்த்துணும். இதோட சேர்க்கும்போது இங்கே வளையுது பாருங்கள், அதனால் இன்னும் 2 நாட் இதை இப்படி நகர்த்தி விட்டுட்டு இன்னும் ஒரு 2 நாட் போட்டுக்கலாம். அதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு தான் ஜாயின் பண்ணணும். எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு காட்டுவேன். நீங்கள் அதை இப்படி இணைக்கும்போது வளையுதா வளையலையா, அப்படியே காயின் மாதிரி நிற்கிதா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான். இப்போ பாருங்கள், இதை இப்படி ரெண்டையும் ஜாயின் பண்ணோம்னா இது இப்படியே நிற்கும். இதை எப்படி ஜாயின் பண்ணணும்னா, இப்போ நம்ம லாஸ்ட்டாக போட்ட நூலை வந்து இப்படி கொஞ்சம் இழுத்து விட்டுடுங்க, இப்படி பெருசு பண்ணிவிட்டு. ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும்போது போட்டோம் இல்லையா, அந்த நாட்டுக்குள்ளே இந்த நீடியில் விடுங்க. ஃபஸ்ட் நாட்டுக்குள்ளே ஆரம்பிக்கும்போது கொஞ்சம் நமக்கு தெரியாமல் தான் இருக்கும், அது ஊசி கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி அப்புறம் இந்த நீளமாக எடுத்து விட்டோம் இல்லையா, இதுக்குள்ளே ஊசியை நீடியில் விட்டுட்டு இந்த இழுத்து விட்ட நூலை இதில் மாட்டி டைட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ ஊசியில் அந்த நூலை மாட்டி அப்படியே இப்படி வெளியே எடுத்தீங்கன்னா அந்த லைன் அப்படியே ஜாயிண்ட் ஆகிடும். ஆயிடுச்சு பார்த்தீங்களா, இப்போ அது காயின் மாதிரி இருக்குது, நடுவில் ஹோல் இருக்குது. அந்த ஹோலை வந்து நம்ம எப்படி மறைக்கிறது அப்படிங்கிறத கடைசியாக நம்ம இந்த இடத்துல ஒரு ஃப்ளவர் வச்சுக்கலாம், இல்லை ஒரு பால் மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். அது அப்புறம் அதை கடைசியாக பார்க்கலாம். இப்போ செகண்ட் லைன் ஆரம்பிக்கணும். அதுக்கு நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம அதில் போட்ட மாதிரி ஒரு சங்கிலி போட்டுக்கணும், அப்புறம் ஊசி மேலே நூல் போட்டு இந்த கேப்புக்குள்ளே விட்டு விட்டு நம்ம போட்டுட்டு வரணும். இப்போ செகண்ட் லேயரையும் நம்ம அதே கேப்புக்குள்ளே மட்டும் போட்டுக்கிட்டே வந்தோம்னா இதில் எவ்வளோ பூ இருக்கும், இப்போ இதில் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 15 பூ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. செகண்ட் லேயர் அந்த கேப்பில் விட்டு விட்டு போட்டுட்டு வரும்போது அதே 15 பூ தான் வரும். அப்போ என்ன ஆகும்னா இப்படி வளைஞ்சிக்கும். அதனால் ஒரு 5 பூ போட்டுட்டு ஒரு பூ ஒரு ஒரு 5 பூ ஒரு 5 நாட் நம்ம போடலாம். போட்டுட்டு நான் காட்டுறேன் பாருங்கள்,
இப்போ பாருங்கள், 1, 2, 3, 4, 5 5 நாட் போட்டிருக்கோமா. இப்போ என்ன பண்ணணும், 5வது நாட்டு விட்டுட்டு 6வது நாட் போடும்போது அதில் நம்ம 2 நாட் போட்டுக்கணும். ஒரே இதில் 2 நாட் போட்டுக்கணும். 6வது நாட்லேயே 7வது நாட்டையும் போட்டுக்கணும். அப்போ கொஞ்சம் பெருசாக வரும். அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே தான் போகணும். ஒவ்வொரு லைனும் போடும்போது இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே தான் போகணும். இப்போ மறுபடியும் 5 நாட் போட்டுட்டு இன்னொரு நாட் சேர்த்துணும். இப்போ நம்ம இங்கே 6வது நாட்டில் 2 நாட் போட்டிருக்கோமா, இப்போ 7வது நாட்டிலேருந்து ஒரு 5 நாட் போடலாம். இது வந்து கரெக்டாக 5வது நாட்டில் தான் போடணும், 6வது நாட்டில் போடணுங்கிறதெல்லாம் இல்லை. மறந்து போய் 4வது நாட்டில் போட்டுட்டா கூட பரவாயில்ல, தப்பு ஒன்றும் கிடையாது. நமக்கு வந்து அந்த ரவுண்டு வந்து கொஞ்சம் பெருசாகணும், அவ்வளோதான். இதுக்கு வந்து எண்ணிக்கை தான் முக்கியம், கொஞ்சம் சேர்த்து போடணுங்கிறது தான் முக்கியமே தவிர நமக்கு எந்த இடத்துல போடணுங்கிறதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. எங்கே வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு இது மடங்குற மாதிரி தெரியுது, நம்ம சொல்கிறது வந்து 10ல் 5-5 பூவுக்கு 10ல் அப்பவும் அது சுருண்டுட்டு போகிற மாதிரி தெரியுதுன்னா 1-2 நீங்கள் இடையிலையும் சேர்த்து போட்டுக்கலாம், தப்பு இல்லை. இப்போ நான் 6வது நாட் போடுறேன், அதில் நம்ம 2 நாட் போட்டுக்கலாம். ரெண்டு நாட் போட்டுட்டு பாருங்கள், இது இப்படி கொஞ்சம் வளைகிற மாதிரி வருது இல்லை, இந்த இடத்துலலாம் சரியாக இருக்குது, இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் அப்படி இருக்குன்னா இந்த இடத்துல வரும்போது கொஞ்சம் சேர்த்து இப்போ 3-3 நாட் போட்டுட்டு 1-1 சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம 5 நாட் போட்டோம் இல்லையா, இப்போ 3 நாட் மட்டும் போட்டுட்டு 4வது நாட்டில் 2 நாட் சேர்த்து போட்டுக்கலாம். அப்போ அது வந்து உங்களுக்கு விரிஞ்ச மாதிரி வரும். எங்கே வேணாலும் நான் சேர்த்திக்கலாம், நமக்கு கரெக்டாக இங்கே தான் சேர்த்துணும் அங்கே தான் சேர்த்துணுங்கிற அவசியம் இல்லை. நமக்கு வந்து அது ஃப்ளாட்டாக வரணும், ஒரு 5-6 லைனுக்கு வந்து ஃப்ளாட்டாக வரணும். அப்புறம் தான் உங்களுக்கு கொத்தொப்பி மாதிரி வரணும். அது நான் அதை ஏற்றும் போது சொல்லுவேன். சொன்ன மாதிரி 3-3 பூவிலையே போட்டுக்கிட்டேன். இப்போ இதுலேயே 2 நாட் போடுறேன். இப்போ இது பக்கத்தில் 1 நாட் போட்டுட்டு இன்னொரு நாட் இதில் போடணும், கடைசி நாட்டு போட்டுட்டு இதை லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லைங்களா பாருங்கள், இது 2 நாட் தெரியுது, 2 நூல். இதுக்குள்ளே விட்டு இதை மாட்டி டைப் பண்ணி இதை இப்படி வெளியே எடுத்துக்கணும். வெளியே எடுத்தால் பாருங்கள் இப்படி வந்துருச்சு, இப்படி வருது. இப்போ அடுத்தது போடும்போதும் ஒரு 3-3 நாட் போட்டு 1-2 எப்படி வேணாலும் நீங்கள் சேர்த்து சேர்த்து போட்டுக்கலாம். இதே மாதிரி வந்து நமக்கு வந்து ஒரு 5 லைன் வரணும். இந்த மெரூன் கலரில் 5 லைன் மட்டும் போட்டுட்டு அடுத்தது க்ரீன் கலர் சேர்த்து போடலாம். இந்த மெரூன் கலரை போட்டுட்டு நான் உங்களுக்கு இது நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன். இப்போ இந்த 2வது லேயர் போடும்போது 5 பூ 3 பூ போட்டுட்டு 4வது பூவில் 2, அதாவது 3 நாட் போட்டுட்டு 4வது நாட்டில் 2 நாட், மறுபடியும் 3 நாட் போட்டுட்டு 4வது நாட்டில் 2 நாட், அப்புறம் ஒரு 5 நாட்டு, அப்படி இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டுக்கணும். இப்படி நம்ம முடிச்சுட்டு இப்படி வச்சோம்னா ஃப்ளாட்டாக இருக்கணும் அந்த ரவுண்டு. அது மாதிரி ஒரு 5 லேயருக்கு வரணும், அதாவது நமக்கு தலையில் உச்சி பகுதியில் வைக்கிற இது இது. அதனால் அந்த மாதிரி இதை வர்ற அளவுக்கு நம்ம செய்யணும். இந்த 5 லேயரும் போட்டுட்டு உங்களுக்கு க்ரீன் கலர் ஜாயின் பண்ணும்போது காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து இதில் 4 லைன் போட்டிருக்கேன், 1, 2, 3, 4 லைன் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து பேஸ் வந்து நமக்கு உச்சந்தலையில் வர்றது வந்து ஒரு 7 லைன் போட்டுட்டு அப்புறம் சைட் வால் போடணும், அப்போ தான் நமக்கு கேப் மாதிரி இருக்கும். இப்போ இந்த 7 லைனில் 4 லைன் போட்டிருக்கேன், இன்னும் 3 லைன் நான் எப்படி போடலாம் அப்படி இருக்கிறேன் அப்படின்னா, இதில் வந்து 3 லைன் வந்திருக்கு, 3 லைனை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு லைன் இங்கே இருக்குது ப்ரௌன் மெரூன். இப்போ இந்த க்ரீன் கலரில் 2 லைன் போட்டுட்டு மறுபடியும் ஒரு லைன் மெரூனில் போட்டுட்டால் 7 லைன் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம சைட் வால் போடலாம். இப்போ நம்ம வந்து இதை எப்படி ஜாயின் பண்ணுறது, அதாவது 2வது கலர் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இங்கே முடிச்சுட்டு ஜாயின் நாட் இந்த ஸ்டார்ட் பண்ணினதையும் எண்டு இதையும் எண்டோட நாட்டையும் ஜாயின் பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம ஒரு நாட் போட்டுடலாம். இப்படி இழுத்துட்டு ஒரு சைடு இந்த நூலோடு இருக்கும், இன்னொரு சைடு இதை இழுத்திங்கன்னா நாட் வந்து டைட் ஆகிடும். டைட் ஆகிட்டு அந்த டைட்டான நாள் இல்லாமல் இந்த இது வருது இல்லைங்களா, இந்த பண்டிலில் இருக்கிற நூலை இந்த பக்கம் கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு இதை இப்படி இழுத்தோம்னா வந்துடும். இப்போ இந்த இடத்துல இப்படி இருக்கும்.
இதில் வந்து நம்ம இந்த இதை எடுத்துட்டு அடுத்தது எந்த கலர் ஜாயின் பண்ணுறோமோ அந்த நூலை இப்போ நம்ம கடைசியாக இப்படி முடி போட்டு அந்த முடி வந்து கடைசியாக வர்ற மாதிரி போட்டுக்கணும். நான் காட்டுறேன் இருங்க. மாட்டிட்டு இப்படி போட்டுட்டு இந்த நூலை வந்து இந்த நாட்டை இதை ஒட்டி இப்படி வர்ற மாதிரி ஒரு நாட் போட்டுடணும். அவ்வளோதான், இவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம இந்த ஒரு நாட் போட்டால் போதும், நம்ம மேலே மேலே போட்டுடுவோம். இதை வந்து கட் பண்ணிடணும். இப்போ நமக்கு இதில் க்ரீன் கலர் வந்துருச்சு. நம்ம இப்போ இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது மறைஞ்சிரும். இது வந்து நம்ம இந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணி போட்டுகிட்டே வரோம். இது மேல் பகுதி, இது உள்பகுதி. பாருங்கள், உள்பகுதி வேறு மாதிரி இருக்கும். அது நாட்டோட பேக் சைடு வேறு மாதிரி இருக்கும். இந்த பக்கம் பாருங்கள் வேறு மாதிரி இருக்கும். நம்ம போடுற நாட் பூரா இந்த பக்கமே தான் போட்டு வரணும். அதை ரொம்ப நம்ம கவனமாக கவனிக்கணும், இல்லைன்னா நாட் மாறி போயிடும். மாறினாலும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் தெரியாது, இருந்தாலும் மாறாமல் இருந்தால் அழகாகவே இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதை ஒரு சுற்று சுற்றிட்டு ஊசியில் சுற்றி நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான். ஃபஸ்ட்டு நாட்டில் இப்படி விட்டு இப்படி எடுத்து ஒரு நாட் போட்டுக்கிறோம். இதில் வந்து நம்ம ரெண்டு லேயர் போட்டுக்கிறோம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி தான் இதே மாதிரி ஃப்ளாட்டாகவே வரணும். நீங்கள் ரெண்டு நாட்டுக்கு ஒரு தடவை சேர்த்தி போடலாம், மூணு நாட்டுக்கு ஒரு தடவை. இந்த மாதிரி சுருண்டுக்கிட்டு வராமையோ இல்லை இப்படி நெளிஞ்சுக்கிட்டு போகாமலோ இப்படி ஃப்ளாட்டாக வர்ற அளவுக்கு நீங்கள் இதை சுற்றி நாட் போட்டுடணும். இதில் இருக்கிற நாட் மட்டும் போட்டிங்கன்னா தொட்டி மாதிரி ஆகிடும். ஒன்று ஒன்று நடுவில் நடுவில் சேர்த்தி சேர்த்தி தான் போடணும். இப்போ நான் வந்து எப்படி போட்டேன் அப்படின்னா, ரெண்டு நாட் போட்டுட்டு மூணாவது நாட்டுக்கு ஒரு பாதி ரவுண்டு வரையும் மூணாவது நாட்டுக்கு சேர்த்தி சேர்த்தி போட்டேன். அப்புறம் அஞ்சு நாட் போட்டுட்டு ஆறாவது நாட்டில் சேர்த்தி சேர்த்தி போட்டேன். இப்போ பாருங்கள், நம்ம இப்போ மூணு நாட் போட்டிருக்கோம், நாலாவது நாட்டில் ரெண்டு நாட் போட்டுக்கலாம். எங்கே வேணாலும் நீங்கள் சேர்த்தி போடலாம். இங்கே தான் போடணும், அங்கே தான் போடணுங்கிற அவசியம் கிடையாது. அது வந்து நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக வரணும். இந்த பேஸ் போடுறது மட்டும் அப்படி. இப்போ மறுபடியும் மூணு நாட் வந்து சிங்கிள் சிங்கிள் நாட் போட்டுக்கலாம். அந்த ஹோலுக்குள்ளே போட்டு போட்டு போடுறதுனால நமக்கு ஈஸியாக வந்துடும், சீக்கிரமாக போட்டுடலாம். நம்ம கொஞ்சம் இப்போ மூணு நாட் போட்டுட்டோமா, இப்போ நம்ம இதில் வந்து ரெண்டு நாட் போட்டுக்கலாம். இது மாதிரி பாதி ரவுண்டுக்கு இப்படி போட்டுகிட்டே வரும்போது, இவ்வளோ தூரத்துக்கு வரும்போது இது கொஞ்சம் சுருள்கிற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நாட்டுக்கு ஒரு தடவை, நாலு நாட்டுக்கு ஒரு தடவை போட்டு போட்டோம்னா இந்த மாதிரி ஃப்ளாட் ஆகிடும். நான் முடிக்கும்போது காட்டுறேன். இங்கே பாருங்கள், நம்ம இப்போ க்ரீனில் ரெண்டு லைன் போட்டிருக்கேன், மெரூனில் ஒரு லைன். ஸோ இங்கே வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு, க்ரீனில் ரெண்டு ஆறு, மெரூனில் ஒன்று, ஏழு லைன் போட்டாச்சு. இது வந்து பெரிய குழந்தைங்களுக்கு, பெரிய குழந்தைங்களுக்குன்னா கிட்டத்தட்ட அஞ்சு வயசுலேருந்து, அஞ்சு வயசு அதுக்கு மேலே பத்து வயசு வரையுமே போடலாம் இந்த பேஸ் போட்டு போடும்போது. சின்ன குழந்தைங்களுக்கு போடுறீங்க அப்படின்னா இந்த நாலு ரவுண்டு, நாலு லைன் போட்ட ரவுண்டு மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் சைட் வால் போடலாம். இல்லை ஒரு ரெண்டு வயசு குழந்தைங்களுக்கெல்லாம் போடுறீங்க அப்படின்னா இந்த ஆறு லைன் வச்சுக்கிட்டும் போடலாம். அந்த பேஸ் வந்து நமக்கு குழந்தையோட தலையை பொறுத்து நம்ம சின்னது பெருசு பண்ணிக்கலாம். இதே மாதிரிக்குள்ளே நாமளும் போட்டுக்கலாம். அந்த மாதிரி போடும்போது நமக்கு பெரியவங்களுக்கு போடணும்னா நம்ம தலைக்கு தகுந்த மாதிரி இந்த சைஸ் வேணுனாலும் வச்சுக்கலாம். இல்லை இன்னும் ஒரு லைனோ ரெண்டு லைனோ, ஒன்றோ ரெண்டோ தான் கூட குறைய இருக்கும். இப்போ நம்ம வந்து ஏழு லைன் போட்டாச்சு. இனிமே சைடு வால், சைடு வால் போடும்போது சேர்த்தியெல்லாம் போட வேண்டியதில்லை. இதில் இருக்கிறத அப்படியே போட்டுட்டு வரணும். இதே மாதிரி நெருக்கமாக வேணும்னா குழந்தைங்களுக்கு வேணால் அப்படி போடலாம். குழந்தைங்கன்னா ஒரு அஞ்சு வயசு இருக்கிற குழந்தைங்களுக்கு வேணால் அந்த மாதிரி போட்டுக்கலாம். நமக்கு வந்து நம்ம பெரியவங்களுக்கு, அதாவது அஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக போடலாம், டிசைன் பண்ணலாம். இங்கே வந்து பாருங்கள், ஒன்று ரெண்டு மூணுன்னு இந்த நாட்டை எண்ணிக்கணும். இப்போ நமக்கு இந்த க்ரீனில் நடுவில் நடுவில் வருது இல்லைங்களா, இதை கணக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ ரெண்டு ரெண்டு நாட்டாக போட போகிறோம், அது வேறு டிசைன் வரும். அந்த நாட்டை நம்ம எண்ணிக்கணும். இங்கே இப்போ இந்த க்ரீன் ஹோலுக்குள்ளே வருது இல்லையா இந்த மெரூன், அதுதான் ஒன்று ஒன்றுன்னு. இப்போ இது ஒன்று ரெண்டு மூணுன்னு வரும்போது பாருங்கள், இதில் ரெண்டு நாட் போட்டிருக்கோம், உங்களுக்கு அதில் வித்தியாசம் தெரியும். அந்த மாதிரி எண்ணிக்கங்க, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்றுன்னு இதில் ரெண்டு நாட் இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து எண்ணிகிட்டே வரும்போது இங்கே ரெண்டு நாட்டு, எங்கெல்லாம் ரெண்டு ரெண்டு நாட் இருக்கோ அது வந்து உங்களுக்கு வித்தியாசமாக தெரியும் பாருங்கள். அந்த மாதிரி தெரியும்போது நம்ம அதை சேர்த்து எண்ணிக்கணும். ஸோ இதில் டோட்டலாக எழுபது நாட் இருக்குது. இப்போ இந்த எழுபது நாட்டை ரெண்டு ரெண்டாக பிரித்தோம்னா முப்பத்தி அஞ்சு நாட் வரும்.
இப்போ நம்ம இதை எப்படி போடணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சைட் வாலு இதில் இருக்கிற அளவே அந்த 70 நாட்டையே தான் நமக்கு மெயின்டைன் ஆகிட்டு வரும். நீ பாருங்கள், இதுக்குள்ளே இந்த கடைசியாக போட்டிருக்க நாட்டுக்குள்ளே விட்டு இந்த நூலை இப்படி வெளியே எடுத்து ஒரு சங்கிலி போட்டுக்கிட்டு மறுபடியும் நம்ம அதுக்குள்ளேயே விட போகிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு நாட் போடணும் இல்லையா, நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக தான் அதை பண்ணுறோம். இப்போ ஒரு நாட் போட்டிருக்கோம், இதுலேயே நம்ம இன்னொரு நாட் போட்டுக்கலாம். போட்டுட்டு மறுபடியும் சங்கிலி நூலை போட்டு ஒரு ஹோலை விட்டுட்டு அடுத்த ஹோலுக்குள்ளே போடுங்க. அடுத்த ஹோலில் ரெண்டு நாட் போடுங்க. போட்டாச்சா? இப்போ மறுபடியும் ஊசி மேலே நூலை சுற்றி ஒரு ஹோல் விட்டுட்டு இன்னொரு ஹோல். அதுலேயே ரெண்டு நாட். ஏன் ரெண்டு ரெண்டு நாட் போடுறோம்? நம்ம வந்து ஒரு நாட்டை விட்டுடுறோம். ஒரு நாட்டை விட்டுட்டோம் இங்கெல்லாம், அதனால் நம்ம இதில் சேர்த்தி போடுறோம். அப்படி போடும்போது இது ஒரு மாதிரி பூ பூவாக வரும். நீங்கள் இதில் ரெண்டு தான் போடணுங்கிற அவசியம் கிடையாது. மூணு நாட் போட்டுக்கலாம், அஞ்சு நாட் போட்டுக்கலாம், எப்படி வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். நான் சும்மா இப்போ நான் உங்களுக்கு போட்டு காட்டிட்டு பிரிச்சிடுறேன். அடுத்தது இப்போ பாருங்கள், நம்ம அடுத்தது இங்கே போடுறோம். இதில் வந்து நான் மூணு நாட்டு அஞ்சு நாட்டு போட்டு காட்டுறேன். ஒன்று, ரெண்டு, மூணு. இதுவும் நமக்கு அழகாக பூ மாதிரி வரும். டவலெல்லாம் குழந்தைக்கு மேலே போட்டுக்கிற டவல், குளிர்காலத்துலலாம் வெளியில் குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லை கடைகளுக்கோ இல்லை வேறு எங்கேயாவது போகும்போது குழந்தைங்களை எடுத்துகிட்டு போகும்போது நம்ம இந்த மாதிரி டவல் உள்ளனில் போட்டு போற்றி எடுத்துகிட்டு போனோம்னா குளிருக்கும் அந்த குழந்தைக்கு இதமாக இருக்கும், பார்க்குறதுக்கும் நமக்கு அழகாக இருக்கும். இப்போ நம்ம இதில் பாருங்கள், அஞ்சு நாட் போட்டிருக்கோம். என்ன செய்யணும்? ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு நாட் விட்டுட்டு அஞ்சாவது நாட்டில் நம்ம விட்டு மறுபடியும் அதில் அஞ்சு நாட் போட்டுக்கணும். அந்த மாதிரி போடும்போது இது பூ பூவாக வரும், நல்லாயிருக்கும். நம்ம அதை வந்து டவல் ஒன்று போடுறதுக்காக நம்ம ஆரம்பிப்போம், அப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம இதை கண்டினியூ பண்ண முடியாது, நான் உங்களுக்கு சும்மா போட்டு காட்டினேன். இப்போ நம்ம ரெண்டு ரெண்டு பூவோட நிறுத்திக்கலாம். இப்படி ரெண்டு நாட் போட்டாச்சு. மறுபடியும் ஊசி மேலே நூல் சுற்றி ஒரு நாட் ஒரு ஹோல் விட்டுட்டு இன்னொரு மூணாவது ஹோலில் போட்டு இந்த லைன் பூரா போட்டுட்டு கடைசியாக காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த லைன் வந்து கடைசி வரையும் முடிச்சிட்டேன். இங்கே வந்து ஒரு ஹோல் இருக்குது, நம்ம ஆக்சுவலாக அதை விட்டுருந்தோம். இந்த ஃபஸ்ட்டு ஆரம்பித்ததில் போடணும். அதுக்கு வந்து ஏற்கனவே நம்ம அதில் ரெண்டு நாட் போட்டிருக்கோம், அதனால் இன்னும் ஒரு நாட் போடணும். நம்ம போடும்போதே இனிமேல் ஒரு நாட் போட்டுக்கிட்டு அதை போட்டிருக்கலாம். சரி பரவாயில்ல, அதனால் என்ன ஒரு இதில் ஒரு மூணு நாட் இருக்கிறதுனால தப்பு இல்லை. இப்படி போட்டுட்டு ஒரு நாட் அந்த இதில் ஃபஸ்ட்டு ஆரம்பித்ததில் போட்டுட்டு நம்ம இந்த ரெண்டு லைனையும் இணைச்சிட்டு, அதாவது அந்த லைனை வந்து இணைக்கிறோம்ல அந்த மாதிரி இணைச்சிட்டு இப்படி எடுத்துக்கிட்டோம்ல, இதை எடுத்துட்டு இது வந்து நமக்கு மட்டமாக வராது, மேலே ஒரு லைன் போட போட தான் நமக்கு அது கேப் மாதிரி தெரியும். இப்போ என்ன செய்யணும்? இந்த இருக்க இங்கே இந்த ஹோல் இருக்குது இல்லையா, நம்ம இந்த இதில் போட்டுட்டோம்ல, இதில் சங்கிலியில் ஊசி மேலே நூலை சுற்றி நம்ம இதுலேயே இந்த சைடில் இங்கே இருக்குது பாருங்கள், இந்த ஹோலில் போடணும். இதில் போட்டுட்டு ஒரு சங்கிலி போட்டுக்கணும். நமக்கு சங்கிலி போட்டுட்டு இந்தாண்ட இல்லை ஒன்று இந்தாண்ட ஆரம்பிக்கணும், இல்லைன்னா இந்தாண்ட ஆரம்பிக்கணும். ஊசி மேலே நூல் போட்டு இந்த ரெண்டு நாட் போட்டிருக்கோம்ல, ரெண்டு ரெண்டு, அதுக்கு நடுவில் பெரிய பெரிய ஹோல் வருது பாருங்கள், அதுக்குள்ளே விடணும். இப்படி விட்டு ரெண்டு நாட் போட்டுக்கணும். நம்ம இப்போ இங்கே ஆரம்பிக்கும்போது ஒரு நாட் தான் போட்டிருக்கோம். ஸோ முடிச்சிட்டு வரும்போது இந்த இடத்துல ஒரு நாட் போட்டு முடிக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ நம்ம இதில் ரெண்டு நாட் இப்படி போட்டுடணும். போட்டுட்டு மறுபடியும் இந்த ஹோலில் இந்த ரெண்டு நாட்டு இருக்கு இல்லையா, விட்டுட்டு இந்த ஹோல் சைடு சைடில் பெரிய பெரிய ஹோல் வருது பாருங்கள், அந்த ஹோலுக்குள்ளே போடணும் நாட்டு இப்படி. இப்படி போடும்போது அந்த ஹோலுக்குள்ளே ரெண்டு ரெண்டு நாட்டு தான் நம்ம போட்டுக்கிட்டே வரப்போகிறோம். ஆனால் அந்த ஹோலுக்குள்ளே
பாருங்கள் இப்போ மறுபடியும் பொறுமையாக கட்டுறேன். இந்த இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு அந்த ஹோலுக்குள்ளே நம்ம போட்டிருக்கோம். அதே மாதிரி தான் இப்போவும் ஊசியில் நூலை சுற்றி இந்த ஹோலுக்குள்ளே போட்டு ரெண்டு நாட்டு. இதில் வந்து நம்ம மறுபடியும் ரெண்டு நாட்டு அந்த ஹோலுக்குள்ளே ரெண்டு ரெண்டு நாட் போட்டு போட்டு மாற்றிக்கலாம். ரெண்டு நாட் தான் இல்லை, மறுபடியும் நான் சொல்கிறேன், மூணு நாட் போடலாம், அஞ்சு நாட் போடலாம். நீங்கள் ரெண்டு நாட் போட்டு பார்த்துட்டு அப்புறமா கூட நீங்கள் ஒன்று ஒன்றா சேர்த்தி போட்டுக்கலாம். நம்ம இதை வந்து இப்படியே தான் சுற்றிட்டு வரணும், திருப்பி வச்சு நம்ம ஆரம்பிச்சிடக்கூடாது. இது உள் சைடு, இது மேல் சைடுன்னு சொன்னேன். இப்போ நம்ம என்ன செய்யணும், இதே மாதிரி தான் நம்ம எல்லாமே மேலே போட்டு வரணும். இப்போ நம்ம மேலே போடுறதுக்கு சாண்டில் கலரில் ரெண்டாவது லைன் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ சாண்டில் கலர் இருக்குது, இப்போ ப்ளூ கலர் இருக்குது, மறுபடியும் சாண்டில் கலர், க்ரீன் கலர், ஒயிட் கலர் வந்து பார்டர் போடுறதுக்காக வச்சுருக்கேன், அது நம்ம இதில் சேர்த்த வேணாம், அது பார்டர் தனி. இந்த லைன் இதே மாதிரி லைன் வந்து நம்ம கிட்ட ஒரு 10 லைன் போடுவோம். போட்டுட்டு நமக்கு ஹைட் போதும்னா நிறுத்திக்கலாம், இல்லை தேவைன்னா நம்ம மறுபடியும் போட்டுக்கலாம். இப்போ அந்த 10 லைனையுமே நம்ம இங்கே இருக்கிற கலர்ஸை மேட்ச் பண்ணி போடணும். இப்போ நான் சாண்டிலில் ஒரு 3 லைன் போட்டுட்டு ப்ளூ கலர் ஒரு லைன் கொடுத்து மறுபடியும் சாண்டிலில் ஒரு 3 கலர் போட்டுட்டு 3 லைன் போட்டுட்டு மறுபடியும் இன்னொரு ப்ளூவோ க்ரீனோ போட்டு இப்படி மாற்றி மாற்றி கலர் கொடுத்து கொடுத்து சாண்டிலும் ப்ளூவும் க்ரீனும் இந்த 3 இந்த 4 கலரையும் மாற்றி மாற்றி நான் வந்து 10 லைன் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம சைட் வால் வந்து போட்டிருக்கோம். எத்தனை 11 லைன் போட்டுருக்கோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 லைன் போட்டிருக்கேன். நம்ம உங்ககிட்ட 10 லைன்னு தான் சொன்னேன், பட்டு சாண்டில் ஒரு ப்ளூ, ஒரு மறுபடியும் சாண்டில் ஒரு க்ரீன் வச்சுருக்கேன். இங்கே நம்ம க்ரீன் கொடுத்துருக்கிறதுனால இந்த க்ரீனே இங்கே கொடுத்துக்கலான்னு ஒரு லைன் கொடுத்துருக்கேன். அப்புறம் நம்ம சாண்டில் கலர் போட்டுட்டு பார்டர் மேலே வந்து ஃப்ரில் மாதிரி, இப்போ நம்ம கேப்புனா ஓரத்தில் ஃப்ரில் மாதிரி வரும் இல்லைங்களா தொப்பியில், அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு நான் ஒயிட் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஒயிட் கலரை சாண்டில் கலரோட மிக்ஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால நான் ஒரு லைன் ப்ரௌன் மெரூன் போட்டிருக்கேன். இப்போ நம்ம அந்த பார்டர் எப்படி அந்த ஃப்ரில் மாதிரி வரணும், அது ஃப்ரில் மாதிரி வந்தால் தான் நமக்கு அந்த தொப்பி அந்த கேப்போட இப்போ ஃபினிஷிங்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து இதை எப்படி போடுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். நம்ம எப்பவும் போல் அந்த நாட் போட்டு முடிச்சிருக்கோம் இல்லையா, ரெண்டாவது கலரை ஜாயின் பண்ணி நாட் போட்டிருக்கோம். இந்த ஹோலுக்குள்ளே விட்டு இதை எடுத்து ஒரு சங்கிலி போட்டுக்கிறோம். போட்டுட்டு மறுபடியும் ஊசி மேலே நூல் போட்டு இந்த ஹோலில் போடுவோம் இல்லையா, இந்த ஹோலில் இப்படி போடுறேன். இது வந்து நம்ம பார்டர் போடுறோம், பார்டர்னு சொல்லலாம், அந்த குள்ளாவை சுற்றி வர்ற ஃப்ரில்லுன்னு சொல்லலாம். துணினா நம்ம ஃப்ரில் வைப்போம், இதில் ஃப்ரில் மாதிரியே நம்ம இந்த நாட்டில் போட போகிறோம். ஒவ்வொரு ஹோல்லையும் நம்ம ரெண்டு ரெண்டு போட்டு வந்தோம் இல்லையா, இதில் வந்து 5 இல்லைனா 7 நாட் போடலாம் ஒரே ஹோலுக்குள்ளே. இப்போ நான் 1 போட்டிருக்கேன், இது 2, 3, 4, 5 6, 7 இந்த ஒவ்வொரு இப்போ இங்கே இதில் 7 போட்டிருக்கோம். அதே மாதிரி அடுத்தது இந்த நாட்டில் இந்த ஹோலுக்குள்ளே 7 நாட் போடணும். இதில் 7 நாட் போட்டுட்டு காட்டுறேன், இதில் 7 நாட், ரெண்டாவது இதில் 7 நாட். இதே மாதிரி ஒரு 5-6 நம்ம போட்டோம்னா தெரியும் உங்களுக்கு இங்கே ஃப்ரில் மாதிரி வர்றது. இந்த லைன் போட்டுட்டு இதுக்கு நெக்ஸ்ட் இந்த லாஸ்ட்டில் கொண்டு வந்து இந்த லைன் கம்ப்ளீட்டாக போட்டு வந்து இந்த லாஸ்ட்டில் முடிச்சுட்டு மறுபடியும் இந்த ஹோலுக்குள்ளே விட்டு விட்டு 7 பூ போட்டோம்னா இதே மாதிரியே ஒரு மாதிரி ஃப்ரில் மாதிரி ரெண்டு லைன் ஃபார்ம் ஆகிடும். இந்த லைனை முடிச்சுட்டு நம்ம இது பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது வந்து ஒரு தொப்பி மாதிரி இருக்குது, முஸ்லீம்கள்லாம் போட்டுக்கிற தொப்பி மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். இது ஃபினிஷ் பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு அழகாக தெரியும். இந்த ஃப்ரில் வந்து சுற்றிலும் போட்டுட்டு ரெண்டு லேயர் வரும், ரெண்டு லைன் வரும். போட்டுட்டு நம்ம காதில் வச்சு கட்டுறதுக்கு சைடில் ரெண்டு பக்கமும் இந்த குரோஷா வச்சு இந்த உள்ளன் வச்சு பின்னணும். ரெண்டு பக்கமும் பின்னி அதுக்கு கீழே பூ வச்சுட்டு இங்கே ஒரு இந்த ஹோல் வருது இல்லையா மேலே, இதுக்கும் ஒரு பூ செஞ்சு வைக்கணும். அப்புறம் ஃப்ரண்ட் சைடு, ஃப்ரண்ட் எந்த ஒரு கேப் எடுத்தோம்னா நமக்கு வந்து எது ஃப்ரண்ட்டு பேக்குன்னு தெரியாது. நம்ம எப்படி வேணால் வச்சுக்கலாம் அப்படின்னு பண்ணாக்கா அது நல்லா இருக்காது.
ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு மாட்டு நம்ம ஒரு குழந்தைங்களுக்கு இதை போடும்போது ஃப்ரண்ட்டில் நல்லா இருக்கணும் அழகாக. அதுக்காக முன்னாடி ஒரு ரோஸ் ஃப்ளவர் அதுவும் உள்ளன்லேயே செஞ்சு நம்ம வைக்க போகிறோம். இதுக்கு கான்ட்ராஸ்டாக ஒரு கலரில் செஞ்சு வைக்கலாம். அதை அப்படி வைக்கிறது அந்த இதை வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு அந்த காதுக்கிட்ட போ கட்டுறதுக்கு ரெண்டு இதையும் இந்த பூவு இந்த முன்னாடி வைக்கிற ரோஸு எல்லாத்தையுமே நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதே வீடியோ வந்து இப்போ லென்த்தாக போயிட்டு இருக்கிறது நான் போகுது, அதனால் இதை வந்து நான் இதோட நிறுத்திக்கிறேன். இதோட முடிச்சுக்கிட்டு அடுத்த வீடியோவில் நம்ம இதனோட தொடர்ச்சியை பார்க்கலாம். ஒரே வீடியோவாக போட்டால் கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே ஆயிடும். அவ்வளோ லென்த்தியாக இருந்தால் நமக்கு பார்க்குறதுக்கு போர் அடிக்கும் இல்லைங்களா, அதனால் நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம இந்த ஃப்ரில்லை ஃபினிஷ் பண்ணிவிட்டு காதில் கட்டுறதுக்கு கயிறு கட்டிட்டு ஃப்ளவர்ஸ் ரெண்டும் போட்டு நம்ம முடிச்சிக்கலாம். இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். செஞ்சு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை வந்து நீங்கள் அடுத்த வீடியோவில் தொடர்ந்து இதோட தொடர்ச்சியை பாருங்கள். நன்றி, வணக்கம்.